கடலுக்கு வேட்டையாட சென்ற என்னுடைய கணவர்கள் சாமி தீர்த்தகிரி மலையை ஆண்டு வரக்கூடிய 101 சிரம் 202 கரங்கள் படைத்த மகுடவர்த்தாசூரன் என்னுடைய கணவர்மார்களை 101 மன்னர்கள் சிறைபிடித்து விட்டான். பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கடவுளை எழுதுவாங்க. அவனோ அதாவது காட்டில் வாழக்கூடிய அரக்கர் இனத்தை சேர்ந்தவன். உண்மைதான். நாங்களோ ராஜகுல வம்சத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கும் அந்த சூரனுக்கும் முன்பகை பின்பகை எதுவுமே கிடையாது. உண்மைதான். அப்படி அதாவது எதா இருந்தாலுமே சரி, ஒரு குடும்பத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புரசனுக்கு தெரியாத பொண்டாடிக்கு இருக்காது, பொண்டாடிக்கு தெரியாம புரசனுக்கு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மகுடவர்த்தாசூரனுக்கும் எங்களுடைய கணவர்மார்களுக்கும் எந்த ஒரு பகையுமே முன்பகை பின்பகை எதுவுமே கிடையாது. என்னுடைய கணவர்களுக்கு பகையாளி எதிராளி என்றால் அந்த பாண்டவர்கள் ஒருவரை தவிர யாருமே இந்த உலகில் எதிரி கிடையாது. யாருக்கும் எதிரில்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கணவர்மார்களை அதாவது என்னுடைய கணவரோ இந்த கௌரவர்கள் என்னுடைய கொழுந்தனார்மார்கள் 101 பேர்களையும் சிறைபிடிக்க என்ன சுவாமி காரணம்? எப்படி என்றால் அந்த மகனவர்த்தசூரன் எப்பேற்பட்ட வரத்தை வாங்கியிருக்கிறான் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? சாகாத வரம். சரி, சாகாதவரும் போகாத செல்வமும் நித்திய தத்துவம் மூன்று வரத்தை வாங்கி கொண்டிருக்கிறான் காளியம்மன் இடத்துல. அவனுடைய குலதெய்வமாகிய பத்ரகாளி இடத்தில் மூன்று வரங்களை வாங்கியிருக்கிறான். அதாவது எப்படி? எப்படி? அப்படி சூரனே, மகடவர்த்தி சூரனே, உனக்கு இருப்பது 101 சிரம். அதே மாதிரியா எனக்கு ஒரு 101 மன்னர்கள் ஒரு குலத்தில் பிறந்தவர்கள் கொண்டு வந்து பலியிட்டால் நீ கேட்டவரும் தருவி என்று சொல்லிவிட்டார் காளியம்மன். அதாவது காளியம்மன் கோவிலுக்கு சென்று எனக்கு சாகாத வரம், வேகாத உடல், குறையாத செல்வம் வேண்டும் என்று இந்த மூன்று வரத்தை கேட்டிருக்கிறான். அதற்கு அந்த காளிகா தேவி, உனக்கு இந்த வரத்தை நான் தருவதாக இருந்தால் உனக்கு இருப்பதோ 101 சிரம். அந்த 101 சிரத்திற்கும் ஒரு சிரத்திற்கு ஒரு பலியாகிய அதாவது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு குலத்தில் பிறந்த மணிமுடி தாங்கிய மன்னர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ராஜகுல வம்சத்தில் பிறந்த 101 ஆண் மக்களை கொண்டு வந்து என்னுடைய பலிபீடத்தில் ஒரு சிரத்திற்கு ஒரு சிரமாக 101 சிரத்தை வெட்டினால் நீ கேட்ட வரத்தை தருகிறேன் என்று காளிதேவி சொல்லிவிட்டார். அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவர் விதிவசமாக அதாவது எப்படி அதாவது உன்னுடைய கணவன் உயிர் காப்பாத்துவது என்றால் சிறைபிடித்து விட்டான். சிறை விடுத்தால் காளியம்மன் கோயிலுக்கு கடவுளை எழுத போகிறான். சரி, அட கடவுளே, உண்மைதான். நான் 1000 வார்த்தையை அடுக்கு மொழியில் எடுத்து ஓதிய போதிலும் என்னுடைய வார்த்தையை கேட்காமல் என்னுடைய கணவர் சென்றார். இப்பொழுது இந்த கதி நேர்ந்து விட்டதே சுவாமி. அதற்கு கடவுளே ஐயா, பெருந்துருவால், இந்த மாதிரி காரியம் நடந்ததுன்னு என்கிட்ட வந்து நீங்க தகவல் சொன்னீங்க. உண்மைதான். ரொம்பவும் சந்தோஷம். உண்மைதான். என்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லிவிட்டு போக சுவாமி. உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. என்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள் சுவாமி. ஏற்கொண்டு உங்களுடைய வார்த்தையை நான் மதித்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெருந்துருவா, 101 பெண்களை எங்க செல்ல வேண்டும்? நாகலோகத்தில் சென்று நாகச்சனியை சந்திக்க வேண்டும். நாகலோகத்துக்கு சென்று முதல் என்ன செய்ய வேண்டும்? நாகச்சன்னத்தில் சத்தியமா வைக்க என்றால் மூடி இட்டு முக்காடிட்டு அதாவது பெருந்துருவால் யாருமே தெரியக்கூடாது. அதாவது
அந்த நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய உளுபி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி உமிழாலோ அர்ஜுனனுடைய மனைவி அப்படி இருக்கும் பொழுது அவங்களோ எங்களுக்கு எதிரி எங்களுடைய கணவர்மார்களுடைய உயிரை நீதான் காப்பாற்றணும் அவங்க எதிரிகிட்ட போய் சொன்னா அவங்க என்ன சுவாமி சொல்லுவாங்க பெருந்துருவால் அதற்குதான் சொல்லுகிறேன் ஓடிட்டு முக்காடிட்டு முதல் எனக்கு ஒரு சத்தியம் வாங்கி கொள் சத்தியம் செய்ய எப்படி சத்தியம் எப்படி என்றால் உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நான் காக்கிறேன் என்று முதல் சத்தியம் வாங்கி கொள் சத்தியம் அதாவது 101 பெண்களோ நாகலோகத்திற்கு சென்று மூலி முக்காடிட்டு தன் உருவத்தை தெரியாமல் மாற்றி அவளிடத்தில் தந்திர மார்க்கமாக சத்தியத்தை வாங்க வேண்டும் அப்படியா அதாவது சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம் ஓடு தவறாத குருகுல வம்சம் என்னதான் அவங்க பாண்டவர்களும் கௌரவர்களும் சந்திரகுல வம்சமாக இருந்தாலும் அந்த குலத்தில் வாக்கப்பட்டு விட்டார் யாரே நாகக்கண்ணி அதனால அவளுக்கும் சொன்ன வாக்கு மீறமாட்டார் ஒரு சத்தியம் மாறமாட்டார்கள் சத்தியத்தை காப்பாற்று நான் கேட்டு விடுகிறேன் ஆகட்டும் ஆனால் முதல் சத்தியம் வாங்கிக் கொள்ள வேணும் 101 பெண்களை மரப்பொருளாக போக வேணும் அதாவது என்னுடைய உயிரை கொடுத்தேனோ உங்களுக்கு வந்த ஆபத்து அவையத்தை தீர்க்கிறேன் என்று அவர்களிடத்தில் சத்திய வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்க யாரு என்னவென்று சொல்ல வேண்டும் அப்படியா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுல்ல சுவாமி சத்தியமாக சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் இது மாதிரி நீ செய்தால் உன் கணவர் உயிர் காப்பாத்தி விடலாமா காப்பாத்தி விடலாம் நாகலோகத்திற்கு சென்று நாங்கள் கௌரவ மனைவார்கள் 101 பேர்களும் மூலி முக்காடிட்டு எங்களுடைய உருவத்தை மாற்றி நாகலோகம் சென்று அந்த நாகக்கண்ணி இடத்தில் எங்களுடைய கணவர்மார்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக மறைமுகமாக சத்தியம் வாங்கணும் அதனால இப்ப நாங்க நாகலோகம் போகணும் போலவா கிளம்ப எது என்ன இதுல போலாம் எதுல என்ன சொற்கறதுமா வர சொல்ற அத்தம் வர சொல்ல என்னாய சிரிக்கிறைய புரச உயிர் போயிட்டு இருக்குது அப்படி வாய கெஞ்சிட்டு சிரிக்கிற வாய பரியாட்ட வச்சுக்கிட்டு கேக்குறேன் நானு உன்ன பார்த்தாலும் அப்படி தெரியல இந்த சக்கலாத்திங்களே போதும் என் குடும்பத்துக்கு ஒண்ணுக்கு சொல்லி கொடுத்து எடுத்து போடுவாளுங்க எலும்பி புருஷனுக்கு ஆபத்துன்னு சொல்லி பதற மாதிரி எனக்கு தெரியல சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய மனதில் உள்ள வேதனை தெரியல எனக்கு குமரிக்கிட்டு இருக்கிற வேதனை எனக்குத்தான் தெரியும் இதான் குமரதா பின்ன என்னடி கத்திக்கிட்டு கிடக்கணும் அது வந்து சரி உன் புருஷனுடைய கணவருடைய உயிருக்கு சேதமானது விளைவிக்கும் என்று நான் மிகவும் பயந்துகிட்டு இருந்தேன் இப்ப அதுக்குதான் விமோச்சனம் ஒன்று கிடைத்து விட்டதல்லவா அதனால தைரியமா இருக்கல இதுக்கு மேல என்ன கிளம்பி செய்ய தாமதம் பண்ண வெட்டி பண்ணாம இருப்பாங்களா போனா தான் தெரியும் போய் பாக்கலாம் போய் பாக்கலாம் ஆகட்டும் சொல் பேச்சு கேட்டு நாகலோகம் தேடி செல்ல இப்பொழுது நாரதம் அதாவது நாகக்கண்ணி சபை தருவார் மற்றொரு சீமவரால்